லாக்டவுன் ரொம்ப வெறுப்பா இருக்குதா? உங்க நேரத்தை சுவாரஸ்யமாகவும் பிரயோஜனமாகவும் உபயோகிக்க ஒரு அரிய வாய்ப்பு. நோ யுவர் பைபிள் என்ற வாராந்திர ஆன்லைன் வேத வினா போட்டியில கலந்து கொண்டு உங்கள் வேத அறிவை வளர்த்துக்கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரினுடைய பெயரை அனுப்பி பதிவு செய்யுங்க. இந்த போட்டி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில நடத்தப்படும். மேலும் விவரங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன் தாமதம்? உங்களை பதிவு செஞ்சு ஆவிக்குரிய புத்தகங்களை பரிசா வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாகவே நிறைய பேருக்கு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சில பேர் வேணும்னே சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை எடுத்து அதுல சக்சீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளால செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல நம்மளுடைய மனசுல அது ஒரு தூண்டுதலாவே இருந்துட்டு இருக்கும். அவங்க எப்படி அதை சொல்லலாம், அதை நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும், அதை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுல நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அந்த சேலஞ்சை நம்ம வின் பண்றோமோ இல்லையோ, ஆனா அதை நம்ம ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பார்த்துக்கணும், அப்படி என்ன அது முடியாத விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கக்கூடியவர்களா இருப்போம். இந்த யோசனை நிறைய நேரங்கள்ல அந்த சேலஞ்சை எடுத்து நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சேலஞ்சை நம்ம வின் பண்றோம் வின் பண்ணல அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை யாருமே எடுக்காத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம போய் நிக்கிறதும் அதை நம்ம எடுத்து செய்யறதும் அப்படிங்கறதே ஒரு பெரிய சாதனை அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது போல மிஷன் ஸ்டேஷன்ஸ்லயும் நிறைய விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்கா நடக்கிறது உண்டு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய மிஷனரிஸ் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதே போலதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மிஷனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கோவில், ஒரு பிரசித்தி பெற்ற கோவில ஒரு மிஷன் ஸ்டேஷனாக அவர் எப்படி மாற்றினாரு, அந்த இடத்துல அவர் செஞ்ச காரியங்கள் என்ன, அவர் ஆண்டவருக்காக செஞ்ச ஊழியங்கள் என்னென்ன, அவருடைய வாழ்க்கையில அப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசையாய் ஒரு மிஷனுடைய வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அவருடைய முதல் 12 ஆண்டுகள் வரைக்கும் அவர் அவரோட அந்த கிராமத்திலே, அந்த போர்னி என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே அவர் வசித்து வந்தாரு. அவருடைய ஆரம்ப கால பள்ளி படிப்பு எல்லாவற்றையும் அவர் இருந்த அந்த கிராமத்திலேயே எல்லாவற்றையும் அவர் முடிக்கிறாரு. ஒரு வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர் கிட்ட அவருடைய ஆரம்ப கால பள்ளி படிப்பு முழுவதுமாக அவர் முடிக்கிறாரு. அவருக்கு 12 வயது ஆகும் பொழுது அவருடைய 13வது வயதுல அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த போர்னி என்று சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ்ல இருந்து பாஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நகரத்திற்கு அவர் குடிபெயர்ந்து போகிறாரு. அவருடைய சிறு வயதுல இருந்தே அவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால அவருடைய தாய் தகப்பன் கிட்ட இருந்து அநேக விதமான கிறிஸ்து சம்பந்தப்பட்ட காரியங்கள், கிறிஸ்துவத்தை பற்றிய காரியங்கள்ல ரொம்பவே அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இவர் வளர்க்கப்பட்டாரு. அது மாற்றம் கிடையாது, ஆண்டவர்களுடைய அன்பை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் நன்றாக அறிந்த ஒருவராக தான் இவர் காணப்பட்டாரு. அந்த காலகட்டத்திலே அவர் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர் என்று ஒப்புக் கொடுத்திருந்தாரு, அதாவது அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்கு 13 வயது ஆகும் அவருடைய பெற்றோர்கள் எல்லாருமே பென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி, ஒரு பாஸ்டர் இடத்துல போயிட்டு மினிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஊழியர் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடணும்னு சொல்லிட்டு இவரை ஏவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் இடத்துல போய் ஊழியம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாத நம்மளுடைய வில்லியம் பாம்ப்டன் அவர்கள், டி டெய்லர் என்று சொல்லக்கூடியவர், அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் பேப்டிஸ்ட் சர்ச்னுடைய பாஸ்டரா இருந்தாரு. பாஸ்டன் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துல இருந்த ஜெனரல் பேப்டிஸ்ட் சர்ச்னுடைய பாஸ்டரா இருந்தாரு. அவர் இடத்துல போய் இவர் சேர்ந்து கொண்டு அவருடைய ஊழியங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடியவராக இவரும் காணப்பட்டாரு. சிறு வயதிலிருந்தே ஊழியம், ஊழியத்தினுடைய நோக்கத்தோடு கூட வளர்க்கப்பட்ட நம்மளுடைய வில்லியம் பாம்ப்டன் அவர்களுக்கு பிற்காலத்தில் அவர் ஒரு மிஷினரியாக செல்வார் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதபடிக்கு இருந்துச்சு. அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் இவங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும் அப்படிங்கறது மாத்திரம் தான் இருந்துகிட்டு வந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே 1809 ஆண்டுல இதெல்லாமே நடந்தது அந்த சமயத்துல தான், 1809 ஆண்டுல சபையினுடைய ஒரு சில பொறுப்புகளை இவர் ஏற்றுக்கொண்டாரு. சபையினுடைய அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய, சபையினுடைய ஒரு சில காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று செய்யக்கூடியவரா நம்மளுடைய பாம்ப்டன் அவர்கள் காணப்பட்டாரு. அது மாத்திரம் கிடையாது, 1811 ஆண்டுல
சத்தர்டன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அவர் குடிபெயர்ந்து போகிறாரு. அங்க ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா, அசிஸ்டன்ட் ஊழியக்காரராக, உதவி ஊழியக்காரராக அங்க போயிட்டு ஆண்டவருடைய பணியில ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. சரியாக 3 வருடம் அந்த சத்தர்டன் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆண்டவருடைய பணியில ஈடுபட்ட பிறகு, அநேகர் சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு, அவர் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச், கோபர்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்ல அவர் ஒரு முழு நேர ஊழியராக அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அது அந்த சத்தர்டன் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடிய கிராமமா இருந்துச்சு. இந்த கோபர்டோ என்று சொல்லக்கூடிய கிராமம், அங்க ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய ஊழியக்காரராக இவர் முழு நேர ஊழியக்காரராக நியமிக்கப்படுறாரு. இந்த காலகட்டத்துலதான், ஊழியத்தில் அதிகமாக ஈடுபாடு செலுத்தி கொண்டிருந்த இந்த காலகட்டத்துலதான், நம்மளுடைய பாம்டன் அவர்களுக்கு ஒரு முழு நேர ஊழியராக, அதாவது ஒரு மிஷினரியாக முக்கியமாக செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. இவருடைய நாட்டை விட்டு எந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய தேவைகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு மிஷினரியாக செல்லணும் அப்படிங்கிற ஆசை நம்மளுடைய பாம்டன் அவர்களுக்கு வருது. சோ 1818 அவர் என்ன செய்யறாருன்னா, கிராண்ட் யார்மவுத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் குடிபெயர்ந்து போகிறாரு. இந்த இடத்துல ஜெனரல் பேப்டிஸ்ட் மிஷினரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன்ல அவரை இணைச்சுக்கிறாரு. இணைந்து கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியங்களில் அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு சில டிலேஸ் ஆக ஆரம்பிச்சது. அவரை இந்தியாவுக்கு அவர் மிஷினரியாக போக வேண்டிய சூழல், அவருக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. முக்கியமா வில்லியம் வார்ட் என்று சொல்லக்கூடிய அவரோடு கூட சேர்ந்து இவர் இந்தியாவில ஒரு மிஷினரியாக போக வேண்டிய சூழல்கள் காணப்பட்டுச்சு. ஆனா அது ஒரு சில காரணங்களால தடைப்பட்டு கொண்டே வந்ததுனால, கொஞ்சம் டிலே ஆகிக்கொண்டே வந்த காரணத்தினால அவர் அங்கிருந்து லண்டனுக்கு மூவ் ஆகிறாரு. அந்த இடத்துல குறிப்பாக எப்படி லெக்சர் கொடுக்கணும், அதாவது ஒரு காரியத்தை பற்றி எப்படி பேசணும் அப்படிங்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு சில மருத்துவ காரியங்களையும் அவர் கற்றுக்கொள்கிறாரு. அதுக்கு பிறகு 1821 மே 15 அவரை ஒரு மிஷினரியாக அந்த ஆர்கனைசேஷன் அபிஷேகம் செய்துட்டு, அதுக்கப்புறமா 1821 மே 29 சரியாக 14 கழித்து வில்லியம் வார்ட் அவர்களோடும், ஜேம்ஸ் பெக்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களோடும், வில்லியம் வார்ட் அப்படிங்கிறது இவரோடு கூட இணைந்து மிஷினரி பணியாற்றுகிறது வரக்கூடிய ஒரு துணை மிஷினரியா இருந்தாரு. ஜேம்ஸ் பெக்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஜெனரல் பேப்டிஸ்ட் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்துல ஒரு பயிற்சி மாணவராக அவர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தார். சோ இவங்க ரெண்டு பேரோட கூட சேர்ந்து, அவங்களுடைய மனைவிகளோடும் சேர்ந்து, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்தியாவுக்கு அவங்க ஊழியத்தை நிமித்தம் வராங்க. 1821 செப்டம்பர் 25 இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த சென்னை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில, முன்பாக மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதிக்கு இவர்கள் எல்லாருமே சேர்ந்து வராங்க. வந்துட்டு ஒரு மாதம் கழித்து நவம்பர் 15 அதே 1821 இவர்கள் எல்லாருமே சேர்ந்து செராம்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க. அது மாத்திரம் கிடையாது, அந்த செராம்பூர்ல இருந்து நம்மளுடைய வில்லியம் பேம்டன் அவர்களும் அவரோடு கூட வந்த ஜேம்ஸ் பெக்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும் மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா, கட்டாக் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிஷன் ஸ்டேஷன்ல அவங்க போய் தங்குறாங்க. அது ஒரு மிஷினரி ஸ்தலம். அந்த இடத்துல இருந்து ஊழியங்களை அவங்க அது சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. சோ இந்த இடத்துல அவங்க வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவங்க புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல அவங்க போன பிறகுதான் தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவரால ஒரு பெட்டிஷன் போடப்பட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல இந்தியாவில இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பார்ட்ல, அதாவது இந்த பெங்கால் அந்த சைட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்துலயும் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் அந்த நேரங்கள்ல இல்லாம இருந்துச்சு. அப்போ கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் தான் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் பகுதிகளிலும் கிறிஸ்தவனுடைய அன்பு அநேகருக்கு தெரியப்படணும், அந்த இடத்துல அநேக ஊழியங்கள் நடைபெற வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு, அங்க இருக்க மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இடத்துல பெட்டிஷன் போட்டு அவர் அந்த அநேக மிஷினரிகளை வர வச்சாரா. குறிப்பா அவர் ஒரிசாவினுடைய அந்த மாநிலத்துல அவர் போயிட்டு விசிட் பண்ணிட்டு இங்கிலாந்துக்கு அவர் திரும்ப போன பிறகு இங்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போடக்கூடியவரா இருந்தாரு. குறிப்பாக ஜெகநாத் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் ஒரு மிஷன் ஸ்டேஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடக்கூடியவரா இருந்தாரு. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த இடத்துல இந்த பெட்டிஷன் எல்லாமே கேட்கப்பட்டு ஜெகநாத் டெம்பிள் கிட்டே ஒரு மிஷன் ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பை ஆண்டவர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ வரைக்கும் கூட நம்மளுடைய வில்லியம் பேம்டன் அவர்களுக்கு தெரியாது, அவர் ஜெகநாத் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த மிஷன் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒர்க் பண்ண போகிறார் அப்படின்ட்டு. ஏன்னா ஜெகநாத் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கோவிலா இருக்கு, அது ஒரு இந்து கோவிலா இருந்துச்சு. சோ இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோவிலா இருந்துச்சு. சோ அந்த இடத்துல போயிட்டு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எளிதான விஷயம் கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்க எல்லா மக்களும்
ரொம்பவே இந்த ஹிந்துவிசம்ல ரொம்பவே ஊறின மக்கள். அந்த இடத்துல போயிட்டு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அந்த காரியங்களை தான் ஏற்றுக்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேம்பன் அவர்களுக்கு அப்பொழுது வரைக்கும் கூட தெரியாமதான் இருந்துச்சு. எல்லா மிஷினரி பணிகளுக்கு முன்பாகவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்கிறது நம்மளுடைய மிஷினரிகள் எல்லாருக்கும் வழக்கம். அதாவது அவங்களுடைய லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களுடைய கல்ச்சரா இருக்கட்டும், சில பேர் டைரக்டா வருவாங்க, சில பேர் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா வருவாங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துதான் அனுப்புவாங்க. அதே போலதான் நம்மளுடைய பேம்பன் அவர்களுக்கும் அவரோடு கூட ஊழியத்து நிமித்தம் வந்த நம்மளுடைய ஜேம்ஸ் பெக்ஸ் அவர்களுக்கும் இவங்க கூட இன்னும் ஒரு சில இளம் வாலிபர்கள் எல்லாருக்குமே சேர்த்து அங்க எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில காரியத்தை குறித்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரிசால இருக்கக்கூடிய மொழிகளையும் கற்றுக்கொள்கிறது நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சில பொறுப்புகளிலும் இவங்க எல்லாரையுமே அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த நாள் வந்துச்சு, இவங்க அந்த ஜெகநாத்ல இருக்கக்கூடிய மிஷன் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய நாள் வந்துச்சு. சோ செப்டம்பர் மாதத்துல 1823 சரியாக அவங்க வந்து 2 மாதங்கள் கழித்து நம்மளுடைய பேம்பன் அவர்கள், அவருடைய மனைவி ஜேம்ஸ் பெக் அவர்கள், அவங்களுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு சில இளம் வாலிபர்களோட கூடவும் சேர்ந்து அவங்க எல்லாருமே ஜெகநாத் டெம்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு மிஷன் ஸ்டேஷனுக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. குறிப்பாக நம்மளுடைய பேம்பன் அவர்கள் அவரோடு அவர் செஞ்ச ஊழியங்கள் என்னென்ன, அந்த ஜெகநாத் டெம்பிள் கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அவர் செஞ்ச ஊழியங்கள் என்னென்ன அப்படிங்கறத அவர் எந்த இடத்துலயுமே குறிப்பிட்டு இல்லை. அவருடைய வாழ்க்கையில் வரலாறுலயும் இந்த மாதிரியான காரியங்கள் எதுவுமே கொடுக்கப்பட்டு இல்லை. ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய டைரி எழுதக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. சோ அங்க அவர் ஃபேஸ் பண்ண ஒரு சில பிரச்சனைகளை மாத்திரம் ஒரு லெட்டர் வடிவத்துல அவருடைய டைரியில இருந்ததாக சொல்லப்படுது. சோ அதுல எழுதின ஒரு சில விஷயங்களை மாத்திரம் வச்சு அவருடைய வாழ்க்கையில அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கறது மாத்திரம் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். நான் கிட்டத்தட்ட 5 நாட்கள் இல்ல 6 நாட்கள் ஆகியிருக்கும் இந்த மிஷன் ஸ்டேஷனுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நான் 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த மக்களோடு கூட நான் செலவழிச்சுக்கிட்டே இருக்கேன். இவர்கள் கூடக்கூடிய எல்லா பகுதியிலும் நான் நின்று கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை நான் சொல்லிக் கொண்டே இருக்கேன். ஆனாலும் இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு எதிராக எதிர்ப்புகளை மாத்திரம் தான் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல சில நேரங்கள்ல ஒரு சில பிள்ளைகளை நாங்க வலுக்கட்டாயமா கொண்டு வந்து எங்க முன்பாக வைத்து அவங்களுக்கு நாங்க சுவிசேஷத்தை சொல்றதும் இவர்கள் இடத்துல சொல்றது போல மற்ற மக்களுக்கு நாங்க சொல்றதுமாக ஒரு சில விஷயங்களை நாங்க செய்யறோம். ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களை ஒரு எதிரியாக தான் பாக்குறாங்களே கண்டி எந்த வகையிலும் அவங்க நாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படியும் ஒரு சில ஆண்கள் நாங்க சொல்லக்கூடிய ஒரு சில இந்த சுவிசேஷத்தை காதோரமா லைட்டா கேட்டு போற மாதிரி கேட்டு போனாலும் கூட அதுக்கு பிறகு அவங்க சிரிக்கக்கூடிய சிரிப்பு, அவங்க எங்களுடைய சுவிசேஷத்தை கேட்ட பிறகு அவங்க சிரிக்கக்கூடிய சிரிப்பை நாங்க பார்க்கும் பொழுது இது எல்லாமே வந்து ஒரு வேடிக்கையாக தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எங்களுக்கு உள்ள வருது. இப்படிப்பட்ட ஆவிகள் நிரம்பிய இந்த பகுதியில ஒரு நல்ல உள்ளங்கள், அதாவது அனுராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய நல்ல ஆவிகளை கொண்ட ஒரு சில மிஷினரிகளை நீங்க அனுப்பணும். இந்த மக்கள் கட்டாயமாக இன்னும் அதிகமா கூட தெரிந்து கொள்ளணும். இங்க மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஆவிகள் எங்களை ரொம்ப நெருக்குது, அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வேணும் இந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதல் லெட்டர்ல அவர் தெரிவிச்சிருந்தாரு. அது கூடவே கீழே சொல்லியிருந்தா, ஆயினும் கர்த்தர் எங்களை கொண்டு கட்டாயமாக அவருடைய சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதல் கடிதத்தை அவர் முடிச்சிருந்தாரு. அவர் இரண்டாவதா எழுதியிருந்த ஒரு கடிதத்துல இப்படியாக அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, என்னுடைய வாழ்நாளிலேயே ரொம்பவும் மிகவும் கொடுமையான ஒரு இரவை நான் இன்றைக்குதான் சந்திச்சேன். எங்க பார்த்தாலும் கிண்டல் கேலியாக அது இருந்துகிட்டே வந்துச்சு. என்னால கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மக்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்தா, அவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாத மனுஷனா அவன் இருந்தான். சோ அவனுடைய ஒரு பெக்யூலியர் லாவ், அவனுடைய ஒரு விதமான சிரிப்பு என்னை ரொம்பவே பாதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியும். அவன் சிரிக்கிறான் என்னை பார்த்து சிரிச்சு ஏற்றுக்கொள்ளல. அதற்கான வாய்ப்பு அவனுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில உணர்வுகள் எனக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, அவன் ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான்.
ஜெகநாத் இஸ் த ஃபவுண்டேஷன், அதாவது ஜெகநாத் என்று சொல்லக்கூடியதுதான் அடிப்படை, அதுதான் ஃபவுண்டேஷன், இந்த இடத்தினுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப அவனுடைய வாயினால சொல்லி சொல்லி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல, என்னுடைய வாழ்நாளிலேயே ரொம்பவும் மோசமான இரவை நான் அன்றைக்கு தான் கழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஊழியத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. இது போல அவருடைய வாழ்க்கையில நடந்த அநேக விதமான எதிர்ப்புகளை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அவர் அவருடைய டைரியில இப்படியாக அவர் நோட் பண்ணி வச்சிருந்தாரு. இது மாத்திரம் கிடையாது, ஒரு முறை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லும் பொழுது ரொம்பவே வல்கரான லாங்குவேஜ்ல அவரை திட்டக்கூடியவர்களா இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவருடைய காதுகள் கேட்கக்கூடாத அளவுக்கு ரொம்பவும் தவறான வார்த்தைகளால அவரை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல அவர் எழுதி வச்சிருந்தாரு. இப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதியில, அந்த ஜெகநாத்னுடைய மிஷன் ஸ்டேஷன்ல இவ்வளவு விதமான துன்பங்களையும் அவர் அனுபவிச்சு அவர் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவரா அவர் இருந்தாரு. அவருடைய பாடல்கள் மாத்திரம் தான் இந்த இடத்துல எழுதிருந்துச்சு, ஆனா அவருடைய சரித்திரத்தினுடைய முடிவுல அங்க இருக்கக்கூடிய அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு வாக்கியமும் அவருடைய சரித்திரத்துல பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. இவர் அந்த இடத்துல சுவிசேஷத்தை எப்படி மக்களை கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிறது இவருடைய சரித்திரத்துல சொல்லப்படல. அப்படினாலும் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய ரிசல்ட்டையும் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசம் வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங்கான ஏரியால போயிட்டு இவ்வளவு பாடுகளும் கஷ்டங்களும் பட்டு அவர் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கார் அப்படிங்கிறது கட்டாயமாக ஆண்டவருடைய பார்வையில சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படி நம்ம சொல்கிறோமோ ஒரு பாவி மனந்திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்றோமோ, அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து ஒருவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வராங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக அன்றைக்கு பரலோகம் ரொம்பவே மிகப்பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக போயிருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவருடைய வாழ்நாள்ல வெறும் 5 ஆண்டுகள் மாத்திரம்தான் அவர் ஜெகநாத் டெம்பிளினுடைய மிஷன் ஸ்டேஷன்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 5 ஆண்டுகள்ல அவர் பட்ட கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச பலனும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவர் வழி நடத்தினாரு. ஆனா 1828 ஆம் ஆண்டும் 1829 ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகள் அவருடைய அதிகமான நாட்களை அவர் கல்கட்டாவில ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவராக தான் இருந்தாரு. ஏன்னா அவருடைய உடல் நலத்தினுடைய காரணமாக அவர் பட்ட எல்லா பாடுகளிலையும் அவர் முக்கியமாக எல்லா இடங்களிலையும் ரொம்ப ஓடி போய் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்பவே உற்சாகமுள்ளவரா அவர் காணப்பட்டாரு. ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கா அவர் நின்று பிரசங்கம் பண்ணக்கூடியவரா இருந்தாரு. எவ்வளவு தூரமானாலும் நடந்து போயிட்டே மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவரா இவர் காணப்பட்டபடினாலே இவருடைய உடல்ல ரொம்பவே கோளாறுகள் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த ஆண்டுகள்ல கல்கட்டால அவர் வந்து அவருடைய உடல்நலன் போன்ற காரியங்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை அவர் செய்து கொண்டாரு. ஆனாலும் 1830 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17 ஆம் தேதி அவருடைய உடல் நலன்ல ஏற்பட்ட ரொம்பவும் அதிகமான குறைபாடுனால அவருக்கு டயரியா ப்ராப்ளம் இருந்துச்சு. சோ இந்த குறைபாடுனால அவர் ஆண்டவராக எடுத்துக்கொள்ளப்படுறாரு. இவர் மறித்தாலும் இவர் ஊழியம் செஞ்சது வெறும் 5 ஆண்டுகளா இருந்தாலும் கூட ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷனை எடுத்து அநேக சேலஞ்சிங்கான மக்களுக்கு கொண்டு போய் சுவிசேஷத்தை சேர்த்த பெருமை நம்மளுடைய பாம்டன் அவர்களுக்கே சேரும். நம்மளுடைய வில்லியம் பாம்டன் அவர்கள் செய்த ஊழியங்கள் அன்றோடு கூட மறைந்து போகாதபடிக்கு இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய நிலைமையில அவருடைய ஊழியங்கள் ஆண்டவருடைய பார்வையில ரொம்பவே மேன்மையானதா காணப்படுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில வெறுமே ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு இல்லாம சில நேரங்கள்ல இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல நம்ம ஊழியம் செய்யறது ரொம்பவே அவசியமா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு சில சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வரும். அந்த நேரத்துல நம்ம நிறைய நேரத்துல அதை விட்டுருவோம். இதெல்லாம் நம்ம எல்லாரும் எப்படி செய்ய முடியும், ஐயோ அதெல்லாம் போனா கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம விட்டுறக்கூடியவர்களா இருப்போம். ஆனா இனி வரும் காலங்களில் அப்படி விட்டுறாதபடிக்கு இவரை போல சேலஞ்சை எடுத்துக்கிட்டு அது சக்சஸ் ஆகுதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ரசிக்க பட வைக்க வேண்டியது ஆண்டவரா இருக்காரு. விசுவாசத்தை துவக்கிறவரும் ஆண்டவராக தான் இருக்காரு. நம்மளுடைய வேலை போயிட்டு நடனும் நீர் பாய்ச்சணும் அவ்வளவுதான். விலை செய்ய போகிறோம் தேவன் தான் அப்படிங்கறத மாத்திரம் நம்மளுடைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாய் இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம முன்னிருந்து செய்கிறதுக்கு ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, நீங்கள் கிறிஸ்துவின் மந்தையை சேர்ந்தவர்கள் எனில்
அவர் சத்தத்தை கேட்கும் செவிகளையும் அவர் சித்தத்தை செய்யும் பாதங்களையும் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தெரியாத நபர் ஒருவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லாருமே ஆண்டவரால ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவருடைய மந்தையில சேர்க்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய, அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளையும் நம்ம கொண்டிருப்போம். அதாவது அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பாதங்களை கொண்டிருப்போம். அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னவோ அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய நிலைமையில நம்ம காணப்படுவோம் அப்படிங்கிற இந்த அர்த்தத்துல இவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய மந்தைக்குள்ள சேர்க்கப்பட்டது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல நாமும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல நம்ம பிரார்த்திக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளதாகவும் ரொம்பவே சேலஞ்சிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நிச்சயமா விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. அமேன்.